Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லெட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது நம்மளோட உடம்புக்கு. வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச ஓட்ஸை வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெசிபி தினமும் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இடையில ஒரு மாற்றம் வரும்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தில் ஓட்ஸை வந்து சேர்த்தாச்சு. இது கூட நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பால்ஸ் வந்து சேர்க்கலாம். ஆல்மண்ட் மில்க் சேர்க்கலாம், இல்லை நார்மல் மில்க் சேர்க்கலாம். மில்க் சேர்த்தா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு மில்க் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி இல்லாமல் சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறட்டும் ஓட்ஸ் வந்து. இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை வந்து உடச்சி வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு முட்டையை வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கோங்க. 2வது முட்டையில் பார்த்திங்கன்னா மஞ்சக்கருவை வந்து எடுத்துகிட்டு அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குற உப்பு தான் வேணும்னா லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து நான் வந்து பீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறியிருக்கும். இதில் வந்து வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து 1 1/2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் துருவிய கேரட் பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஹெல்த்தி தான். இது கூடவே 1/2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதுலேயுமே 1/2 தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாயை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து எக்கில் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியானால் நீங்கள் வந்து அதிகமாகவே கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ 1 1/2 கப் அளவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் எல்லா பொருளையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த ஓட்ஸோடு சேர்த்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது ஒரு மாதிரி பிசுப்பிசுப்பு தன்மை வருது பார்த்தீங்களா. ஓட்ஸ் நல்லா ஊறினா தான் அந்த மாதிரி வரும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை வந்து இதை வந்து சேர்த்துடலாம். இப்போது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ்க்கு ஊற்றுன தண்ணி தான், அதுக்கப்புறம் தண்ணியோ வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம பீட் பண்ண அந்த முட்டையிலே போதும், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல, கரெக்டான பக்குவத்துக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆம்லெட் வந்து ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயிலையோ இல்லை ஒரு தோசை கல்லையோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆம்லெட் வந்து ஊற்றி எடுத்துடலாம். ஆம்லெட்டை இதை ஒரு கடாயிலையோ இல்லை தோசை கல்லையோ கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு சின்ன கடாயை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஓட்ஸ் கலவையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரே டைமில் கூட ஃபுல்லாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் ஒரே ஒரு ஆம்லெட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லை 2-3 கூட நீங்கள் பண்ணிக்க உங்கள் விருப்பம் தான். இன்றைக்கி நான் வந்து நம்மகிட்ட இருக்கிற மாவில் 2 ஆம்லெட் வந்து பண்ண போகிறேன். இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக வந்து திருப்புங்க.
அடுப்பை பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அந்த ஓட்ஸ் எக்கு நம்ம சேர்த்துரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து பிளட் சுகரை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டெய்லி காலையில் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதும், வயிறு வந்து நல்லா ஃபுல்லாயிரும். இந்த ஆம்லேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைடு டிஷ் தேவையில்லை, அதில் சேர்த்துருக்க அந்த வெஜிடபிள்ஸே போதும். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்த்தி. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.